வரக்கூடாது. இந்த கேப்புகளில் வரக்கூடாது. மிஷின்ல என்னெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். காயின்ஸு, ஹூக்கு, கேர்பின், இந்த ஷூ கட்ஸுன்னு சொல்லுவாங்க, ஷூ சாக்ஸு, இந்த சின்ன சின்ன துணியெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது, இந்த ரிப்பன் அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது சரிங்களா. மற்ற எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸு, ஹூக்கு, கேர்பின் இந்த இருக்குல்ல இந்த மாதிரி தனியாக உள்ளக்கூடாது சரிங்களா. இருந்துச்சு அப்படின்னா முதல்ல எடுத்துருங்க. அது உள்ளே போயிருச்சு அப்படின்னா உள்ள தண்ணி வெளியில் போகிற பொம்பளை போய் அடைச்சிருச்சுன்னா தண்ணி வெளியில் போகாது. வெளியில் போகாட்டினா கூட தண்ணி எடுத்து நம்ம காயினை எடுத்துடலாம், வெளியில் வந்துடும். இருந்தாலும் என்ன அப்படின்னா காயின்ஸ்லாம் போச்சுன்னா உடஞ்சிரும், ஏன்னா பிளாஸ்டிக் தான் உள்ள வச்சிருப்பாங்க. உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பம்பையே மாற்றுற மாதிரி. அதனால காயின்ஸு இந்த மாதிரி இதை வந்து முதல்ல எடுத்துருங்க சரிங்களா. துணியை சொல்கிறேன், துணி வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடணும் சரிங்களா. ஒரு 15 துணி வரைக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி மிஷின் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இருக்குல்ல இந்த இதில் எப்போவுமே தண்ணி நிற்கும். இந்த இருக்குல்ல ஒரு துணியை வச்சு இந்த ரப்பரையும் இந்த கிளாஸையும் டெய்லியும் துடைக்கும். ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் துடைக்கலாம் அப்படின்னா இந்த ரப்பர் ஃபுல்லாக கண்ணங்கரேன் ஆயிடும். உங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு ரப்பர் கண்ணங்கரேன் ஆயிடும். ஏன்னா அந்த அழுக்கு அழுக்கு வந்து அப்படியே சேர சேர கருப்பாயிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அழுக்கை வந்து உடனே உடனே தொடச்சி எடுத்துடணும் சரிங்களா. இந்த டோர் லாக்கு இந்த காமிக்கு தான் எடுக்கணும். இப்படி டம்முன்னு எடுத்தீங்கன்னா இங்கே வந்து அடிக்கும். அதனால ஒரு கையை வச்சு இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கையை விட்டு வெளியில் போகாது. பட்டன் இருக்கோ ப்ரெஸ் பண்ண. ஆமாம் இல்லை இல்லை சும்மா அப்படி கையை வச்சு அமுக்கினா வந்துடுங்க. ஆ சரிங்களா. எடுத்துரும் அதுக்காக ஸ்டீம் கொண்டு வந்தாங்க சரிங்களா. மிக்சர் சாலிட் அப்படின்னா எல்லாம் கலந்துக்கணும். பெனிங் கிளாத்து, ஜீன்ஸ் பேண்ட், சாரி, சுடிதார்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கலந்து போடுறீங்க. எல்லா துணியும் நார்மலாக டெய்லியும் போடுறீங்க அப்படின்னா மிக்சர் சாலிட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 மணி நேரம் ஓடும் சரிங்களா. அதுவே ஓடி ஸ்டீமு ஹீட் மட்டுமே உங்களுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும். இந்த லைட் எரியுதுன்னு சரிங்களா. மிக்சர் சாலின்னா எல்லாம் கலந்ததுங்க. லினன் கிளாத், ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே கலந்து போட்டுக்கலாம் சரிங்களா. காட்டன் நார்மலா அப்படின்னா பியூர் காட்டன் துணி மட்டும், இந்த காட்டன் மட்டும் இருக்குல்ல காட்டன் மட்டும் இருக்குன்னா இதுல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சட்டை அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் நார்மல்ல வந்து இந்த பெனின் கிளாத், இந்த லைக்ரா அந்த மாதிரி எதுவுமே போடக்கூடாது. காட்டன்னா காட்டன் மட்டும் தான் போடணும். ஏன்னா ஹீட்டரும் அதிகமா இருக்கும், ஸ்டீமும் அதிகமா இருக்கும். அப்ப துணி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி பேட் ஆயிரும். துணி நூல் நூலா வந்துடும். பெனின்லாம் பார்த்தீங்கன்னா நூல் நூலாக வந்துடும் உங்களுக்கு. ரெண்டு வருஷத்துலேயே துணி துணி போயிடும். அதனால காட்டன்னா காட்டன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் டெய்லினா அந்த இந்த பூனம் சாரி, இந்த லைக்ரா சிந்தட்டிக் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி துணி இருந்துச்சுன்னா இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சேலை மட்டும் போடுறீங்கனாலும் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சேலை மட்டும் ஒரு 6 சேலை வரைக்கும் போட்டுக்கலாம் சரிங்களா. பேபி வேறுனா குழந்தைங்க துணி, இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் உள்ள குழந்தைங்க துணி எது இருந்துச்சு அப்படின்னா இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிரைடல் வாஷ் அப்படின்னா ஸ்டோன் வச்சது, இந்த எம்ப்ராய்டிங் சீக்வன்ஸ், இந்த கல் வச்ச சாரீஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி எல்லாமே இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அடிச்சு தான் துவைக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து லைட்டாக 400 RPM தான் வரும். லைட்டாக தொட்டில் தாளாடுற மாதிரி லைட்டாக ஆட்டி ஆட்டி தான் எடுக்கும். உங்களுக்கு வந்து இது போட்ட பொருள் அந்த கல் எதுவுமே உடையாது, போட்டது அப்படியே எடுத்து ஆமாம் டேமேஜ் ஆகாமல் அப்படியே வரும். பட்டு சாரி அப்படி இருந்துச்சுன்னா அதையும் இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆமாம் புது பட்டு சாரி எது இருந்துச்சா இதில் வச்சு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். துணி உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே ஆகாது. இந்த புது ஒரு ப்ரோக்ராம் மட்டும் கல் வச்சது மற்ற எதுலேயுமே போடக்கூடாது. எதில் போட்டாலும் உடச்சி எடுத்துரும். போடுற கல் எல்லாமே உடஞ்சிடும். துணியும் ரொம்ப பேரும் உள்ள போய் அடைக்கும். டிராக் டிஷர்ட்லாம் இது ப்ரோ, மிக்ஸர் சார் எல்லாமே எல்லாமே மிக்ஸர் சார் எல்லாமே, இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட், நார்மல் பேண்ட் ஷர்ட் எல்லாமே ஓகே. சாரி சுடிதார்ஸ் எல்லாமே இதல போட்டுக்கலாம்.
எக்ஸ்ப்ரெஸ்னா அழுக்கே இல்லாத துணி. வெளியில எங்கேயா ஃபங்க்ஷன் போயிட்டாருங்க, அழுக்கே இல்லாம துணி இருக்கும், சும்மா வேற ஸ்மெல் மட்டும் தான் இருக்கும், போயிட்டு வந்து உடனே கழட்டி இருப்பீங்க. அந்த மாதிரி வேற ஸ்மெல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் தான், லைட்டா ஒரு தடவை தண்ணியில முக்கி நம்ம புளிஞ்சு போடுவோம்ல, அது மாதிரி தான் லைட்டா ஒரு அலசி அலசி புளிஞ்சு கொடுக்கும். உள்ளன்ஸ்லாம் வச்சுட்டு சரிங்களா, ஒவ்வொரு சில பெட்ஜெட் வெயிட் கம்மியா இருக்கும், ஒரு சில பெட்ஜெட் வெயிட் அதிகமா இருக்கும். அதனால ஒரு 3 பெட்ஜெட் 4 பெட்ஜெட் போடணும். பெரிய கம்பளி பெட்ஜெட் இருந்தா ஹிந்திக்காரங்களா யூஸ் பண்ணுவாங்களா, 5 பெட்ஜெட் அதெல்லாம் ஒண்ணுதான் யூஸ் பண்ணணும் சரிங்களா. காட்டன் யகோ பிளஸ் அப்படின்னா காட்டன் ஜீன்ஸ் பேண்ட், இந்த காட்டன்ல ரொம்ப இதா இருக்கும்ல, ஹார்னஸா இருக்கும், அந்த மாதிரி துணி எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பின் அண்ட் ட்ரைனா புளியுறது, வெளியில துவச்சு அலசிட்டீங்க எனக்கு புளிஞ்சு மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இதுல போட்டு நீங்க புளிஞ்சு எடுத்துக்கலாம், நார்மலா புளியுறதுக்கு மட்டும் சரிங்களா. அதுக்கு பேர் புளிஞ்சு மட்டும் கொடுக்கணும், வெளியில துவச்சிட்டு புளிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு நார்மலா ஒரு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ற அளவுக்கு தான், ஒரு பொட்டிக்கிற கூட இருக்காது, அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். என்னன்னா புளியறதுக்கு 15 நிமிஷம். ஆமா அதான் இது எக்ஸ்பிரஸ் ஆசனா, அதே பையன் புளியறதுக்குள்ள டைமிங் தண்ணியில முக்கி புளிஞ்சு கொடுக்கும். லிக்யூட லைட்டா லிக்யூட் ஊத்திங்களா, லிக்யூட எடுத்துட்டு லைட்டா அலசிட்டு உங்களுக்கு புளிஞ்சு கொடுக்கும் அவ்வளவுதான். பிரின்ஸ் பிளஸ் பின்னா அலசி புளியறது, வெளியில துவச்சி துவச்சிட்டீங்க எனக்கு அலசி புளிஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா இதுல போட்டு நீங்க அலசி புளிஞ்சுக்கலாம். சும்மா சோப் போட்டு மட்டும் உள்ள போட்டீங்கன்னா அலசி புளிஞ்சு கொடுத்தோம். அது கீழே உள்ள டப்ளின், இந்த டப்ளின் இருக்கா சொன்னோம்ல, அந்த அழுக்கு வெளியில போகாத அதுக்கு ஒரு கிளீனிங் பொடி உண்டு, அது அந்த கிளீனிங் ஒரு ஆசிட் பொடி மாதிரி உண்டு சரிங்களா. அந்த ஆசிட் பொடியும் அந்த பொடி ஒரு எலுமிச்சம்பழம் சாராயில தொட்டு விதையை மட்டும் போடணும். ஒரு பொடியை உள்ள தட்டிட்டு ட்ரம்ல கொஞ்சம் ரப்பர்ல கொஞ்சம் தட்டிட்டு எலுமிச்சம்பழம் சாரை புளிஞ்சு விட்டுட்டு இந்த ப்ரோக்ராம் வச்சு டெம்பரேச்சரை லாங் ட்ரெஸ் பண்ணணும். இந்த இதுலேயே போட்டுருப்பாங்க, டெம்பரேச்சரை லாங் ட்ரெஸ் பண்ணீங்கன்னா டப்ளின் வந்துடும். வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் 24 மணி நேரம் கழிச்சு தான் அடுத்து துணி போடணும். ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் டோரை ஓப்பன் பண்ணி வைக்கணும், ஓப்பன் பண்ணி வச்சாலும் 24 மணி நேரம் கழிச்சு தான் துணி போடணும். மந்த்லி ஒரு பாக்கெட், மந்த்லினா நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து 35 வாசம் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 35 வாசுக்கு ஒரு தடவை சரிங்களா. ப்ரோக்ராம் நீங்கள் எங்கிட்டலாம் திருப்பிக்கலாம் சரிங்களா. இது ஸ்டார்ட் இது பவர் ஆன் பண்றது என்ன, அந்த மெஷின் இந்த உள்ள இருக்கு க்ளீன் ஆகும் அப்படிதானே. ஆ ட்ரம்முக்கு பின்னாடி அழுக்கு இருக்குனே, இப்போ மெஷின் ட்ரம்ல அந்த பின்னாடி உள்ளதா, ட்ரம்முக்கு பின்னாடி ஸ்டீல் இருக்குல்ல, ஸ்டீலுக்கு பின்னாடி இருக்கு, இதுக்கு பின்னாடினா அதுக்கு பின்னாடி. உங்களுக்கு இப்ப வெளியில பார்க்க உங்களுக்கு 10 வருஷம் ஆனாலும் வெளியில உள்ள பார்க்க உங்களுக்கு ட்ரம் நல்லா இருக்கும், அதுக்கு பின்னாடி ஃபுல்லா அடிச்சோம் அழுக்குனா. ஆமா போட்டாலே காக்க, அதுக்கு அந்த லிக்விட் என்ன சொல்வாங்க, லிக்விட் பேர் அது க்ளீனிங் பொடி, டீஸ்கேல் உண்டு, ட்ரம் க்ளீனர்னு கேட்டா தருவாங்க. ட்ரம் க்ளீனர் எந்த கடையில கிடைக்கும், அது எங்கட்ட மட்டும் தான் கிடைக்கும், உங்கட்ட மட்டும் தான் கிடைக்கும், எங்கட்ட மட்டும் தான் கிடைக்கும். என்ன வித்தியாசம், டாப் லோட் லிக்விட் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும் சரிங்களா, ரொம்ப ஹார்ட்னஸ் இருக்கும். இது வந்து தண்ணியாக தான் இருக்கும், என்னன்னா டாப் லோட பொறுத்த வரைக்கும் அப்படியே உங்களுக்குள்ள இறங்கும், இது வந்து தண்ணி நிறைஞ்சு தான் உள்ள வெளியில வரும். அதனால ஃப்ரண்ட் லோட் டாப் லோட் தனித்தனியாக இருக்கு சரிங்களா. ஃப்ரண்ட் லோடுக்குள்ள லிக்விட் இருக்கு, ஆமாம் இது லிக்விடு, இது கம்போர்ட்டு, இது எக்ஸ்ட்ரா லிக்விடு சரிங்களா. எக்ஸ்ட்ரா லிக்விட்னா அழுக்கு அதிகமாக இருக்கும் தெரியுமா, பெட்ஷீட்டு இல்லை வேற வெளியில ஏதாவது துணி போடுறீங்கன்னா அழுக்கு ரொம்ப இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நார்மலாக ஊற்றுனீங்கன்னா 2 பொடி லிக்யூட் ஊற்றும், 80 மில்லி லிக்யூடு சரிங்களா. இதில் 2 பொடி ஊற்றிட்டு ஊற்றுனீங்கன்னா இல்லை அழுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 முடி ஊற்றிக்கணும், இங்கே ஊற்றுற முடி இங்கே ஊற்றிக்கலாம், இல்லை 2 முடி ஊற்றுனீங்கன்னா இல்லை பாதி ஊற்றணும், ஓகே 1 முடி 1 முடி ஊற்றுனா 1/2 முடி அழுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும், நார்மலாக அழுக்கு இல்லைன்னா நீங்கள் ஊற்றுற 80 மில்லியே போதும். ஆனால் கம்ஃபர்ட் ஊற்றுறது கம்ஃபர்ட் ஊற்றுறீங்கன்னா 1 முடி கம்ஃபர்ட்டுக்கு 1 முடி தண்ணியை கலக்கி தான் ஊற்றணும், டைரக்டா அப்படியே கம்ஃபர்ட் ஊத்தினா எடுக்காது. லிக்விட் எப்படி ஃப்ரண்ட் லோட் லிக்விட் எப்படி அது தண்ணி கலந்துமா, இல்ல இல்ல அப்படியே அப்படியே கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து கட்டியாக தரும், வெளியில காத்து போற மாதிரி வச்சீங்கனா கட்டியாயிரும் அது வந்து சரிங்களா. இப்போ நீங்க என்ன மிஷின் 1.5 மணி நேரம் ஓடுது அப்படின்னா லாஸ்ட் அந்த ஒரு 20 நிமிஷம் தான் உங்களுக்கு அலசும் போது, லாஸ்ட் அலசும் போது தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் எடுக்கும். அப்போ என்ன ஆகும்னா கம்ஃபர்ட் கட்டியாயிரும், இந்த இருக்குல்ல இந்த ட்ரேக்குள்ளேயே அப்படியே நிற்கும், வெளியில போக உள்ள போகாது, உங்களுக்கு லைட்டாக தான் போகும், அதுக்கு மேலே உள்ள அந்த இது எல்லாமே அப்படியே நிற்கும். அதனால தண்ணியை ஊற்றி கலக்கி 1 முடி கம்ஃபர்ட் ஊற்றுங்கன்னா 1 முடி தண்ணியை ஊற்றி கலக்கி ஊற்றிக்கோங்க
சரிங்களா. ஃபர்ஸ்ட் எல்லாமே எல்லாமே ஃபிட் பண்ணிடணும். முதல்ல துணி போடணும் ரெண்டு, சரிங்களா, போட்டுட்டு ரெண்டாவது லிக்விடு, மூணாவது தான் சுவிட்ச் போடணும். சுவிட்ச் போடணும் அடுத்து, சரிங்களா. என்ன எதுக்காக அப்படின்னா, சப்போஸ் உங்க வீட்டுல எர்த்லைன் கட் ஆயிடுச்சு, இடி இடிச்சுனா எர்த்லைன் கட் ஆகும், கட் ஆயிடுச்சுன்னா மிஷின்ல எடுத்து வரும். அதுக்காக உங்க சேஃப்டிக்கு சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டுக்கோங்க, ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. சுவிட்சை போட்டுட்டு மழை காலத்துல இடி அடிச்சிச்சு அப்படின்னா சப்போஸ் ஒரு சில வீட்டுல எர்த்லைன் கட் ஆகும் அதனால உங்க சேஃப்டி தான் இது வந்து கஸ்டமரோட சேஃப்டி. நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ளை அதோட பேர் உங்களுக்கு தான். சப்போஸ் ஒரு எலி வந்து கடிச்சிச்சுனாலோ ஒரு வயர் ஏதாவது விட்டுச்சுனாலும் உங்களோட சேஃப்டி தான், அதுக்காக சொல்றோம், சரிங்களா. வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது என்னன்னா கூட்டுறது குறைக்கிறது, சரிங்களா. உங்களுக்கு எல்லாமே அதுலயே இந்த இருக்குல்ல, ரெண்டுமே அதுதான், ஸ்டார்ட் பண்றது பாஸ் பண்றது எல்லாமே அதான். இது எதுவுமே நீங்க அமுக்க தேவையில்லை, சரிங்களா. எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மிஷின்லயே கொடுத்துருவாங்க. டெம்பரேச்சர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த பாருங்க 40 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க டெம்பரேச்சர். நீங்க வேணும்னா கூட்டுறது தான் இது, பச்சை தண்ணியில் துவைக்கிறது. என்னன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான், உங்களுக்கு என்ன துணி போடுறீங்களோ அந்தந்த ப்ரோக்ராம் தகுந்த ஹீட்ரு எல்லாமே அதுவே கொடுத்துருவாங்க. என்ன துணி போட்டுறீங்க வீட்டுல, என்ன கம்ப்ளைண்ட் எங்களுக்குள்ளது, நாங்க செக் பண்றது, சர்வீஸ் பண்ணுவோம். இது எல்லாமே அதுதாங்க. அந்த இருக்குல்ல, நான் இது வந்து டெஸ்ட் மோட் போடுவாங்க. அப்புறம் நான் மிஷினை ரன் பண்ணோம்ல, ப்ரோக்ராம் செட் பண்ணோம்ல, இது எல்லாமே ரீஃப்ரெஷ், போனை ரீஸ்டார்ட் பண்ணோம்ல, அது வந்து டெம்பரேச்சர் அண்ட் இது எதுமே யூஸ் பண்ணாம அது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். அந்த மூணு தேவையில்லை, மத்த இந்த மூணுமே நீங்க யூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே அதுலயே கொடுத்துருவாங்க. ஸ்பின் எல்லாம் குறைச்சிங்க அப்படினா புளியாது, கூட்டினீங்கனா மிஷின் கடகடன்னு குதிக்கும். அதனால கரெக்ட்டான ஸ்டீம்ல ஸ்பின்ல தான் வச்சிருப்பாங்க, சரிங்களா. மத்தபடி இந்த எதுமே யூஸ் பண்ண தேவையில்லை. பைப் எனக்கு ஆன்ல தான் இருக்கும், பைப் அடைக்க கூடாது. இப்ப வச்சிருக்கதான் எப்பவுமே ஆன்ல தான் இருக்கும், தண்ணி எல்லாம் உங்களுக்கு எடுக்காது. மிஷினை போட்டு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான், மிஷின் ரன் ஆனா மட்டும் தான் க்ளோஸ் பண்ண வேண்டாம், க்ளோஸ் பண்ணக்கூடாது. என்னன்னா க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா தண்ணியோட ப்ரெஷர் கம்மியாகும். ஓகே ஓகே, இப்ப நார்மலா உள்ளதான் அப்படியே வச்சுக்கோங்க, சரிங்களா. மிஷினுக்கு 4 வருஷம் வாரண்டி, 10 வருஷம் மோட்டர் வாரண்டி, 10 வருஷம் ஸ்பேர் எல்லாமே கிடைக்கும், சரிங்களா. ரப்பர் பிளாஸ்டிக் வாரண்டி வராது. என்னன்னா வெளியில உள்ள பேனல் வராது. ஞாயிற்றுக்கிழமை தேவை கிடையாது.
சரிங்களா. வேற டவுட் எது இருக்கா ப்ரோ? ஒரு டவுட், ஃபர்ஸ்ட் சுவிட்ச் எப்படி ஓபன் பண்ணி போறோம்? இப்போ மிக்சர்ல இருக்குல, அதுவே சொல்றாங்க, கதை மட்டும் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இல்லடா, முதல்ல துணி போடுறோம். துணியை போடுறோம், போடுறோம், போட்டுட்டீங்களா? சுவிட்ச போடுறோம். அதான் லிக்விட் லிக்விட் சரியா, லிக்விட் ஊத்துறோம், லிக்விட் ஊத்திட்டு அடைச்சிட்டு சுவிட்ச போடுறோம். சுவிட்ச போடுறோம், போட்டுட்டு உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் தேவைய வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஊத்துறோம், சுவிட்ச் போடுறோம், மோட் செலக்ட் பண்றோம், ஆன் பண்றோம். அவ்வளவுதான். இல்ல ஆன் பண்றது மோட் செலக்ட் பண்ண முடியும். ஆன் பண்ணி மோட் செலக்ட் பண்ணோம், அடுத்து ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளவுதான். வேற எதுமே இல்ல. அவ்வளவுதான். வெச்சிட் போறேன்னா மட்டும் நீங்க இங்க போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப நீ கம்ஃபர்ட் ஊத்துற அப்படினா இது பாஸ் பண்ணிட்டு கம்ஃபர்ட் ஊத்தி ஆன் பண்ணலாம். ஃபர்ஸ்டே கம்ஃபர்ட் ஊத்திடுவாங்களா? ஃபர்ஸ்ட் அத தான் சொல்றேன், கம்ஃபர்ட் தான் லாஸ்ட் 15 மினிட்ஸ்ல டேக் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு லாஸ்ட்ல தான் கம்ஃபர்ட் எடுக்கும். நான் அத தான் சொல்றேன். 1:30 நேரம் ஓடுது அப்படினா லாஸ்ட் 20 நிமிஷம் தான் கம்ஃபர்ட்டுக்குள்ள, கம்ஃபர்ட்டுக்கு தனியா பைப் இருக்கும். ஓகே ஓகே. இந்த வீல வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம பார்த்து வந்து நம்ம ஊத்திட்டு போறோம். இல்ல ஸ்டார்டிங்லயே ஊத்திரணும். கம்ஃபர்ட் ஸ்டார்டிங்லயே ஊத்திரணும் எல்லாமே. எங்க விஷயம்லாம் நடுவுல தான் ஊத்துமா தான் கேட்டேன். இது ஸ்டார்டிங்லயே ஊத்திரணும். அது தான் சொல்றேன். என்னன்னா அந்த 1:30 1.5 நேரம் இருக்கும்போது கம்ஃபர்ட் ஸ்டார்ட் இது ஓபன் ஆகாது. எது? இந்த லிக்விட் வந்து உள்ள மெஷின் குள்ள போகாது. கம்ஃபர்ட் எடுக்காத லிக்விட் கடைசி அதுவே எடுத்துக்கோங்க. எப்ப தேவைப்படுதோ அப்ப தேவைப்படுதோ அப்ப எடுத்துக்கறோம் உங்களுக்கு. ப்ரோ ஒரு டவுட். இப்ப நம்ம மோட் செலக்ட் பண்ணிட்டு போட்டுட்டோம். 1:30 ஓடிடுச்சு. சரி. வாசாயி முடிச்சிரு துணி. காயப்படாம சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.